greetings to all. We are in this day of the year again, where we all gather together and give our best to Him. Proverbs chapter 3, verses 9 says, "Honor the Lord with your wealth and with the first fruit of all your produces." Galatians chapter 6, verses 9 says, "And let us not grow weary of doing good, for in due season we will reap, if we do not give up." So let us not give up, for every breath we take in His grace, we are able to overcome this pandemic situation stronger and fruitful to Him. First of all, I would like to thank our Lord and Savior Jesus Christ for giving us this wonderful opportunity to sing praises and give thanks to Him. And I would also like to thank Reverend Hemalatha, the Director of Ecology Department, Karnataka Central Diocese, Reverend Julian Ebenezer, Convener of SEC Committee, Reverend Dr. Dexter Morbane, Chairperson of SEC Committee. We, the members of CSI Kripalya Church, are here to sing praises and give thanks to our Lord Savior Christ on this Harvest Festival. Come along and sing with us. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம் தான் அறுப்பின் எஜமானன் என்பது, த லார்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் என்பதாகும். மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையின் ஆதார தொழிலாக விவசாயம் காணப்படுகிறது. அவரே நிலத்தின் கனிகளையும் பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். எனவே அதன் முதல் கனியை ஆண்டவருக்கு கொடுப்பது நம்முடைய கடமையாகிறது. ஆண்டவர் நமக்கு செய்துள்ள நன்மைகளை நாம் எண்ணி பார்த்தால் ஆயிரமாக இருக்கிறது. இயற்கை வளங்களாகிய மழை, வெயில், பூ, கனி, விளை பயிர்கள் அவருடைய அன்பை கூறுகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் ஜீவன், சுகம், பலன், இல்வாழ்க்கை, சமாதானம், பூலோக ஆசீர்வாதங்களை தருகிறார். சீர்கெட்ட மாந்தர்களாகிய நம்மை மீட்க பிதா தம்முடைய ஒரே மைந்தனை நமக்காக தந்தார். அவர் மூலமாக மன்னிப்பும் மீட்பும் அடைகிறோம். நம்மை தேற்றவாளனையும் தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பிதாவை நாம் என்ன சொல்லி போற்றுவோம்? எல்லாம் ஈகிறீர் என்ற பாமாலை பாடலை நாம் இணைந்து பாடி அவரை போற்றுவோம். Oh,
நம்முடைய வாழ்வில் நமது ஆண்டவர் செய்துள்ள நன்மைகளை கொஞ்சம் நினைத்து பார்ப்போம். முதலாவதாக, உயிருள்ள ஆண்டவரின் அன்பை உணர்ந்த ஒரு குடும்பத்தில் நம்மை பிறக்க வைத்துள்ளார். நாம் பிறந்தது முதல் இன்று வரை எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டே வருகிறார். நம்முடைய படிப்பு, வேலை, குடும்பம், பிள்ளைகள், இன்னும் நல்ல ஆலயம், நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன், இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே, நன்றியால் நெஞ்சம் நிறைந்திருதே என்ற பாடலை பாடி நம்முடைய நன்றியை அவருக்கு தெரிவிப்போம் வாருங்கள். சீரகம் வெந்தயத்தில் தசமபாகம் கொடுக்கிறீர்கள், ஆனால் நியாயப்பிரமாணம் கற்பிக்கும் விசேஷ காரியமாகிய நீதி, இரக்கம், விசுவாசம் இவற்றை விட்டுவிட்டீர்கள் என்று. இவைகளையும் செய்யணும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று. இப்படி சொன்ன ஆண்டவருக்கு நாம் என்ன செய்வோம்? நாம் என்ன காணிக்கை கொடுத்தால் அவருக்கு ஈடாகும்? பத்தில் ஒரு பங்கோ? ஆனால் பத்தில் ஒரு பங்கு பத்து கட்டளைக்கு கட்டுப்பட்ட யூதருக்கு அல்லவோ? ஆண்டவர்
நமக்களித்த அளவை உட்கார்ந்து கணக்கு பார்த்தால் எத்தனை மடங்கு கொடுக்க வேண்டும்? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம் இந்த பாடலை பாடிய வண்ணமாக. காணிக்கை தருவாயே, கத்த துணது காணிக்கை தருவாயே.
பிரியமானவர்களே, கிருபாலயத்தின் சார்பாக இந்த நாளிலும் கூட பாடிய அனைத்து பிள்ளைகளுக்கும் இந்த பாடலை பயிற்சிவித்து இதை வழிநடத்திய சண்டே ஸ்கூல் இன்சார்ஜ் மற்றும் பாஸ்டர் கமிட்டி அங்கத்தினராகிய திருமதி சாந்தினி டேனியல் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெப நிலையில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லா நன்மைகளுக்கும் ஆஸ்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணக்கர்த்தாவாக இருக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே. இந்த தொழுகையின் சமயத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உழவர் திருநாள் என்று சொல்லப்படுகிற அந்த அறுவடை பண்டிகையை நாங்கள் சபையில் நினைத்து பார்க்கவும், அந்த அறுவடை பண்டிகையின் சமயத்தில் நாங்கள் உமக்கு எங்களுடைய பொருட்களாலும் காணிக்கையாலும் எங்களுடைய உள்ளத்தாலும் அர்ப்பணிக்கின்ற அந்த ஒரு அனுபவத்தை பிள்ளைகள் பாடிய அந்த பாடலின் வழியாய் நீர் எங்கள் கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட பாலகர்களின் வழியாய் துதியை ஏற்றுக்கொண்டீர் என்று நாங்கள் சுவாசிக்கிறோம். உதடுகளின் கனியாகிய சூத்திர பலியை கர்த்தர் விரும்புகிறபடியினாலே ஆண்டவரே, நாங்கள் உம்மை பாடி துதிக்க இந்த பாடல்கள் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுடைய கர்நாடக மத்திய பேராயத்தின் சார்பாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வழிநடத்தல் எங்கள் யாவரோடும் கூட இருக்கட்டும். இந்த காணொலி காட்சி மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு மக்களோடும் ஆண்டவரே, பிள்ளைகள் பாடிய பாடல்கள் மூலமாக நீர் பேச வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுடைய சபையை இதுவரைக்குமாய் ஆசீர்வதித்து நீர் கொடுத்திருக்கிற எல்லா தாளந்துகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசையின் வழியாக, குரலின் வழியாக நாங்கள் உம்மை துதிக்க நீர் தந்த இந்த தருணங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களுடைய பேராயத்தை ஆசீர்வதியும், எங்களுடைய பேராயர் மற்றும் எல்லா ஊழியம் செய்கிற மக்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவரும் இந்த கர்நாடக மத்திய பேராயத்தின் மூலமாக செய்யப்படுகிற அந்த ஊழியங்களை கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து இன்னும் அநேக ஜாதிகளுக்கு இந்த வெப்சைட் மூலமாக உம்முடைய சத்தியத்தை நாங்கள் போதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தி கர்த்தருடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றுமாக செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும், ஆசீர்வாதமும், பாதுகாப்பும், பராமரிப்பும், அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் நம்முடைய ஊழியங்களோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் தங்கி நிலைத்திருப்பதாக, ஆமென். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய தோத்திரத்தை சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.